நம்முடைய எழுத்துக்கள் என்பது வரலாற்று மாணவர்கள் அனைவருக்குமே தெரியும். தமிழகத்திலே இருக்கின்ற வரலாற்றின் மிகச்சிறந்த இடத்திலே அமைகின்றது. சமஸ்தானத்தின் பராமரிப்பில் இருந்த பல தொழில் இடங்களும் கோயில்களும் இம்மாவட்டத்தில் நிரம்ப இருக்கின்றன. அவற்றை இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு அவ்வாறாகவே இந்திய தொழில் துறைக்கு இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற பழமையான தொன்மையான சின்னங்களையும் கோயில்களையும் அளித்திருக்கின்றன. தமிழ்நாட்டில் இந்திய தொழில் ஆய்வுத்துறை ஏறக்குறைய 400க்கும் மேற்பட்ட இடங்களில் தொன்மை பாதுகாப்பு சின்னங்களாக அறிவித்து அவற்றை பராமரித்து வருகின்றது. அந்த வகையிலே இந்த மாவட்டத்தில் தான் அதிக அளவிலே இந்த தொன்மையான சின்னங்கள் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் முதல் வரலாற்று காலம் தொடங்கிய நினைவு சின்னங்கள் பல இருக்கின்றன. அந்த வகையிலே கடந்த 2 ஆண்டுகளாக மாவட்ட ஆட்சியர் பொறுப்பேற்ற பிறகு சுற்றுலா தலங்களையும் நினைவு சின்னங்களையும் வரலாற்று சின்னங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்ற வகையிலும் அவற்றை உலக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற வகையிலும் தொடர்ந்து சுற்றுலா தின நாளன்று பல நிகழ்வுகளை நடத்தி வருகின்றார்கள். அந்த வகையிலே பள்ளிக்கல்வித்துறையுடன் இணைந்து மாணவர்களுக்கும் அந்த அறிவை போட்ட வேண்டும் என்று கருதி இது போன்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து அவர்கள் செய்து வருகின்றார்கள். அந்த வகையிலே இந்த கருத்தரங்கமும் கல்வெட்டுகளை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் கல்வெட்டுகள் என்பது நமது தமிழக வரலாற்றை எழுதுவதற்கு மிகவும் மூலச்சாண்டுகளாக விளங்குகின்றன. அந்த வகையிலே உள்ளூர் வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும், தமிழக வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த எழுத்துக்களை எல்லாம் அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வும் அவர்கள் நடத்தி வருகிறார்கள். அத்துடன் இந்த மாவட்டத்திலே மகளிர் அமைப்பும் இணைந்து இந்த வரலாற்று தடயங்கள்லாம் தெரிவு செய்து வருகின்ற சுற்றுலா பயணிகளுக்கு எவ்வாறு அவற்றை பயன்படுத்த வேண்டும் அதுவும் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாகும். ஏனெனில் இந்த மாவட்டத்தில் பல குடிசை தொழில்கள் மகளிர் அதை அவர் கொண்டாடி வருகிறார்கள். சென்ற ஆண்டு கூட அதற்கான ஒரு கண்காட்சி புதுக்கோட்டையில் நடத்தப்பட்டது. பல மகளிர் குழுக்கள் வந்திருந்து அவர்களுடைய உற்பத்தி பொருட்களை மக்கள் பார்வையிடுமாறு என்பதையெல்லாம் இந்த கருத்தரங்கம் வழியாக இந்த பயிற்சியின் வழியாக நாங்கள் சொல்லித்தர இருக்கின்றோம். சார், சுற்றுலாத்துறைக்கும் ஆமாம் அவர்கள் எழுத்துச்சான்கள் எவ்வாறு படிப்பது என்பதை பற்றிய அமைப்பை நாங்கள் உருவாக்கியிருக்கின்றோம். அவர்கள் அந்த கோயிலில் இருக்கின்ற கல்வெட்டுகள் எல்லாம் பொதுவாக படிக்க முடியாது என்று பலர் கருதி கொண்டிருக்கிறார்கள். அவற்றை எளிதாக படிக்க முடியும் என்ற வகையிலே இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. சார், சுற்றுலாத்துறைக்கும் வரலாற்று ஆராய்ச்சிக்கு அகழ்வாராய்ச்சிக்கும் தமிழக அரசு நிதி குறைச்சிருக்காங்க, எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த ஆட்சி அமைக்கப்பட்டவருக்கு மிகச்சிறந்த வகையிலே நம்முடைய தொல்லியல் துறை மிக திறமையாக செயல்பட்டு வருகிறது. தமிழகத்தில் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் ஓராண்டிலேயே 9-10 இடங்களில் அகழாய்வுகள் நடந்து வருகிறது. கீழடி, ஆதிச்சநல்லூர் மற்றும் பல்வேறு இடங்களிலே அவர்கள் அகழாய்வுகள் தொடர்கிறார். தொடர்ந்து தொக்கை பகுதியும் கடல அகழாய்வு மேற்கொள்வதற்கும் நமது தமிழக அரசு நிதி ஒதுக்கியிருக்கின்றது. ஆகவே தமிழக பண்பாட்டை உலக அளவில் தெரிவிக்க வேண்டும் என்பது ஏற்றவாறு தமிழக அரசு தொடர்ந்து நல்கை வழங்கி எங்கள் நகர்ப்பா பல்கலைக்கழகத்திற்கு கூட நான் இப்போது இளந்தக்கரை என்ற இடத்தில் அகழாய்வு செய்து வருகின்றோம். அந்த அகழாய்வுக்கு கூட தமிழக அரசு தங்களுடைய பங்களிப்பை அவர்கள் தொடர்ந்து அந்த அகழாய்வு செய்ய வேண்டும். பல்கலைக்கழகத்தில் போதுமான தொல்லியல்